நகராட்சியில் ஒரே ஒரு கவுன்சிலர் தான் தாமரை செல்வன், அன்றைக்கு நகர துணைத் தலைவர். நெல்லிக்குப்பத்திலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் கே கே பாபு, அன்றைக்கு நகர தலைவர். இதையெல்லாம் தந்து ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் முத்தமிழர் நீங்கள் கலைஞரவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றி உணர்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள் திமுகவோடு ஒட்டி கொண்டே கிடக்கலாம், திமுக சொல்லுவதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று. மனிதன் நன்றி மறக்க கூடாது, எதை மறந்தாலும். அதைத்தான் இங்கே நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் அரசியலே நாம் அதிகரித்து வைத்த காலத்தில் கண்ணை கட்டி காத்திலே விட்டது போல் அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது நமக்கு கை கொடுத்து தூக்கியவர் தூக்கி நிறுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதிமுக அமை அப்போது கண்டு கொள்ளவில்லை. ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் கோயை தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் இதுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார், ஆற்றுப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார், செம்மூட்டினார். உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் விண்ணப்பம் செய்திருக்கிறார்களோ அந்த பட்டியலை தாருங்கள், எங்கள் தொண்டர்களை நான் பேசி சரி செய்து கொள்ளுகிறேன் என்று ஒருவொரு உறுப்பினர் போட்டியிட்ட இடங்களிலே வெற்றி பெற வைத்தது மட்டுமில்லாமல் சொன்னபடி வாக்குறுதி அளித்தபடி அந்த பதவிகளையெல்லாம் தந்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 2006 பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்றால் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஈழத் தமிழர் சிக்கல் முற்றி போயிருந்த நேரம், முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம், நாம் தீவிரமாக ஈழத் தமிழர் பிரச்சனைகளை அன்றைக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் திமுக கூட்டணியிலே தொடர முடியுமா என்ற கேள்விக்குறி அன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் முக்கியமான சில தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் அணியிலே இருக்கக்கூடாது, திருமாவளவனை வெளியேற்றுங்கள் என்று வெளிப்படையாகவே பேசினார்கள். திருமாவளவன் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையை வைத்து திமுக காங்கிரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார், அவரை இங்கே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று வெளிப்படையாக பலரும் அன்றைக்கு பேசிய காலம் ஒன்று இருந்தது. ஊடகங்களும் எப்படித்தான் எழுதின. அந்த சூழலிலே காங்கிரஸ் ஒருபுறம் இருந்தாலும் திருமாவளவன் எங்கோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவாலயத்திற்கு அழைத்து நம்மை அரவணைத்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதியில் 2 தொகுதிகளிலே போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தார். உங்களுக்கு என்ன எம்எல்ஏ இருக்கிறாங்களா, உங்களுக்கு வாக்கு வங்கி என்ன, 4%, 5%, அதெல்லாம் கேட்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி முதன் முதலில் அதிமுக கூட்டணியிலே சேர்வதற்கு முன்பு தனித்து போட்டியிட்டு 5% வாக்கு வங்கியை காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலேயே பாமக இணைய முடிந்தது. அதே போல அதிமுக 8% ஓட்டு வாங்கிய பிறகுதான் அதிமுகவுடைய முதன் முதலில் கூட்டணியிலே சேர முடிந்தது. அதே போல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி தனித்து போட்டியிடவில்லை. எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தவில்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார். 2 நாடாளுமன்ற தொகுதி என்பது 12 சட்டமன்ற தொகுதிகள். இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல. இதெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டிக்கரணம் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த 20-30 ஆண்டுகளிலே கூட்டணியிலேயே சேர முடிந்தது. பாமக பல தேர்தலில் தனித்து போட்டியிட்டுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது. மதிமுக பல தேர்தலில் தனித்து நின்று பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது. தேமுதிக தனித்து போட்டியிட்டு அவர் விருத்தாசலத்தில் வெற்றி பெற்று 8% ஓட்டை காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் 1% ஓட்டா, 2% ஓட்டா எதையுமே நிரூபிக்கவில்லை. ஆனால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தவர் அது மட்டுமில்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்ற போதும் அதற்கும் வாழ்த்து சொன்னவர். ஸ்டார் சின்னத்திலே 2009 நாம் போட்டியிட்டோம். 2 தொகுதிகளிலும் சுற்றி சுழன்று வந்து பம்பரம் போல அன்றைக்கு கலைஞர்
பயங்கரமாக சுற்றுப்பயணம் செய்த அந்த காலகட்டம் அது. அவர் வந்து விறுவிறுப்பான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட காலகட்டம். சிதம்பரம் தொகுதியை வந்து பல்லாய் பலலட்சக்கணக்கான மக்களிடையே பேசினார், விழுப்புரத்திலே பேசினார். வெறும் 2000 ஓட்டுல இன்னைக்கு விழுப்புரத்தில் நாம வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கோம். இதெல்லாம் திமுகவோடு நமக்கு இருக்கிற உறவு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை எப்படி அரவணைத்துக் கொண்டார் என்பதை உடனிருந்து கவனித்தவர் இன்றைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு முறையும் முத்தமிழறிஞர் கலைஞரோடு பேசுகிற போது எப்போதும் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்புகளிலே இருந்தவர். கலைஞர் எப்படி எங்களை அரவணைக்கிறார் என்பதை நேருக்கு நேராக பார்த்தவர். கலைஞருக்கும் திருமாவளவனுக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது என்பதை கண்கூடாக பார்த்தவர். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வைத்து பேசுவார், பல பிரச்சனைகளை மனந்திறந்து பேசுவார். அப்படி என்னை ஊக்கப்படுத்திய ஒரு பெருந்தகைதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்கிறது. கலைஞர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. 2016 நாம் மக்களிட கூட்டணியில் இருக்க நேர்ந்தது. அதன் பிறகு காவேரி நீர் பிரச்சனை தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போது விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியிலே இணைந்தது. இன்றைக்கு தொடர்ந்து 2017 2018 19 20 21 22 23 24 8 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2 தொகுதிகளை தந்தாரோ, 9 மட்டுமல்ல 14 தந்தார் 2 தொகுதி. அந்த 2 தொகுதியில் ஒன்று சிதம்பரம், இன்னொன்று திருவள்ளூர். அதுதான் ரவிக்குமார் அவர்களை நாம் அங்கே திருவள்ளூரிலே போட்டியிட வைத்தோம். அன்றைக்கு 2 தொகுதிகளையுமே நாம் அன்றைக்கு வெற்றி பெற முடியவில்லை. ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கே அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு பெரிதாக கிட்டவில்லை. எல்லோருமே வெற்றி வாய்ப்பு இழக்க நேர்ந்தது. திமுகவும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதுதான் வரலாறு. ஆகவே அன்றைக்கு சிதம்பரத்திலும் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம், திருவள்ளூரிலும் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். 2019 தளபதி அவர்களின் தலைமையிலான அந்த அணியிலே நாம் சேர்ந்தோம். அந்த அணியிலே 2019 சிதம்பரம் விழுப்புரம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே உதயசூரியன் சின்னத்திலும் நான் அங்கே பானை சின்னத்திலும் நின்று இரண்டு பேருமே வெற்றி பெற்றோம். தப்பித்தவரி விழுப்புரத்திலே போன முறை தோற்று போனது போல் ரவிக்குமார் தோற்றுவிடக் கூடாது என்ற ஒரு கவலை இருந்தது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் சொன்னார், நீங்களும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றாலும் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் தான். நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உதயசூரியன் சின்னத்தை தருகிறோம் என்று தந்தார். விழுப்புரத்திலே உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிட்டு 1,00,000 வாக்குகளுக்கு மேலாக 1,50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். நான் வெறும் 3,000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். அப்போது சொன்னார் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அதனால்தான் நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க தலைவர் ஏதோ ஒரு வேகத்தில் மக்கள் உங்களை ஆதரித்து வெற்றி பெற்று வந்து விட்டீர்கள், ரவிக்குமாரை நாம் அப்படி பார்க்க முடியுமா, இவரும் தோற்று போயிருந்தால் என்ன ஆகும், ரெண்டிலே ஒன்றை நாம் இழந்து போயிருப்போம், இன்றைக்கு ரெண்டு பேரும் வெற்றி, ரெண்டு பேரும் பிசிக, ஒருவர் தலைவர் ஒருவர் பொதுச் செயலாளர், ரெண்டு பேரும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் செயலாளர். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ரவிக்குமார் அவர்கள் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்கள் எந்த குறுக்கீடும் செய்ததில்லை, தலையீடும் செய்ததில்லை. நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் செய்ததில்லை. சுதந்திரமாக அவர் செயல்பட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் 6 தொகுதிகளை எமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது. 6 தொகுதிகளும் நாம் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த 6 தொகுதிகளிலே இன்றைக்கு 4 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தோழர் சிந்தனை சேர்ந்த காட்டு மன்னார் குடியிலே வெற்றி பெற்றார். கட்சியின் பொதுச் செயலாளர் அவரை
தொடர்ந்து நம்முடைய எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூரிலே திருப்போரூர் பொதுத்தொகுதி வன்னிய பெருமுடி மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி எப்படி விற்று விக்கிரவாண்டியிலே வன்னிய சமூகமும் ஆதிராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கிறார்களோ அதை போல் திருப்போரூர் தொகுதியிலே வன்னியர் சமூகமும் ஆதிராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி. எல்லோரும் சொன்னார்கள் எந்த நம்பிக்கையை திருப்போரூரை வாங்குகிறீர்கள், அது தொடர்ந்து பாமக வெற்றி பெற்று வருகிற தொகுதி. அந்த தொகுதியிலே நீங்கள் யாரை நம்பி நிற்கிறீர்கள்? திமுகவை நம்பி இருக்கிறோம். யாரை நம்பி நிற்கிறோம்? திமுகவை நம்பி இருக்கிறோம். நீங்கள் உதய சூரியனில் நிற்கவில்லையே, பானை சின்னமாயிற்று, புது சின்னமாயிற்று. உங்களால் வெற்றி பெற முடியுமா? திமுக காரர்கள் ஒத்துழைப்பார்களா, வேலை செய்வார்களா, திமுக ஓட்டு உங்களுக்கு பரிமாற்றம் ஆகுமா என்றெல்லாம் விவாதங்களிலே பேசினார்கள். ஆனால் திருப்போரூர் தொகுதியிலே தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றார், பாலைச்சின்னத்தில் வெற்றியை பெற்றார். வரலாறு திருத்தி எழுதப்பட்டது. அந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியாது, தலித்துகளின் வாக்குகளை விலைக்கு வாங்கி விடுவார்கள், பிற சமூகத்தின் வாக்குகள் திருமாவளவனுக்காக விழாது, அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை, பாலாஜி தோற்று போவார் என்றுதான் பலரும் சொன்னார்கள். ஆனால் திமுக தலைவர்கள், திமுக தொண்டர்கள் கடுமையாக பாடுபட்டு வாக்குகளை சேகரித்து பாலாஜியை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது வரலாறு. அதே போல தொடர்களே, நாகப்பட்டினத்தில் ஆலூர் ஷானவாஸ் புத்தம்புது தொகுதி, புத்தம்புது வேட்பாளர், புத்தம்புது சின்னம், திமுக தொண்டர்களின் கடுமையான உழைப்பால், அல்லும் பகலும் அயராது உழைத்ததனால், வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்ததனால் அந்த புது சின்னத்திலே ஆலூர் ஷானவாஸ் ஒரு இஸ்லாமியர், எஸ் எஸ் பாலாஜி ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த தம்பி, இரண்டு பேர் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார்கள். பனையூர் பாபு செய்யூரில் நின்று வெற்றி பெற்றார். நான்கு தொகுதிகளில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோருடைய கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வருக்கு விடுக்கிற வேண்டுகோள் அனைத்தும் இன்றைக்கு செயல்முறைக்கு வந்து கொண்டிருக்கிறது, நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை மறந்துவிடக் கூடாது அருமை தோழர்களே. அதற்கடுத்து இப்போது நாம் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அதே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியிலே தனி சின்னத்தில் இரண்டு பேருமே கிட்டத்தட்ட 100,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பாடுபட்டது என்பதை நாம் அறிவோம். அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும், அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும், சிதம்பரம் தொகுதியிலே அவர்களின் தலைமையிலான தொண்டர்கள் ஆற்றிய பணி மகத்தானது. இவை ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலனா என்ன என்று கண்டும் காணாமல் இருக்கவில்லை. இவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நாளைக்கு 10 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தாலும் சிதம்பரத்தில் என்ன வேலை நடக்கிறது, என்ன வேலை நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். விழுப்புரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்று அண்ணன் பொன்முடி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். திமுக தலைவர்கள் அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்களும் சரி, அண்ணன் ஏவா வேத் அவர்களும் சரி, அண்ணன் பொன்முடி அவர்களும் சரி, விழிப்பாக இருந்து தொண்டர்களை தொடர்ந்து திரும்ப திரும்ப வேலை வாங்கி ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று ஆற்றிய பணிகளின் விளைவாகத்தான் விழுப்புரத்திலே ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்திலே திருமாவளவனும் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே போய் தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சொல்லுகிறவர்களுக்கு மத்தியிலே ஜெய் டெமோக்ரசி, ஜனநாயகம், வெல்க ஜனநாயகம், வெல்க அரசமைப்பு சட்டம் என்று நாங்கள் முழங்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கான அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே அன்னியர் சிவாவை நிறுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா? நம்முடைய வாக்குகள் சிதறாமல் பார்த்து அந்த வாக்குகள் அனைத்தும் உதய சூரியன் சின்னத்திலே விழ வேண்டுமா வேண்டாமா? நாம் ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு
வலுப்பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணியை நோக்கி அப்படியே 100 விழுக்காடு வாக்குகள் பரிமாற்றம் அடைகிறது என்கிற வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம். இது அரசியல் வரலாற்றில் நிகழாத ஒன்று, நடக்காத ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் வெற்றி பெறும், ஆட்சியை கைப்பற்றும் என்கிற புதிய வரலாற்றை இன்றைக்கு நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் கவனத்தை திசை திருப்ப பார்ப்பார்கள். மிக இலகுவாக எஸ்சி ஓட்டா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இது அந்த காலம், இது குறிப்பிட்ட காலம். இனி அது நடக்காது. கொள்கை அடிப்படையில் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வலுப்பெற்றிருக்கிறார்கள் என்ற வரலாறுதான் இன்றைய அரசியல் வரலாறு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னீர் சிவா அவர்கள் அண்ணன் தளபதி அவர்களின் வேட்பாளர் என்பதை ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும், நினைவிலே இருக்க வேண்டும். திமுக வேட்பாளர் என்றால் அவர் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும். தோழர்களே, சிந்தனை செல்வம் வெற்றி பெறுவதற்கு எப்படி திமுக தொண்டர்கள் பாடாற்றினார்களோ, பனையூர் பாபு வெற்றி பெறுவதற்கு எப்படி திமுக அமைச்சர்களும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்களோ, திருமாவளவரம் ரவிக்குமார் வெற்றி பெறுவதற்காக எப்படி அமைச்சர் பெருமக்கள் உட்பட அத்தனை பேரும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார்களோ, அப்படி இந்த இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளும் பாடுபட வேண்டும். உதய குரிய சின்னத்திற்கு வெற்றியை தேடுவதற்கு, வெற்றியை ஈட்டுவதற்கு. ஏற்கனவே நீங்கள் முடிவெடுத்து விட்டாலும் கூட உங்களை வந்து நேரிலே சந்தித்து இந்த கருத்துக்களை எல்லாம் உணர்வுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கடமை. நேற்று வரையில் புதுதில்லியிலே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்தது. குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விசிக சார்பிலே 2 உறுப்பினர் கொண்ட கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு நான் எழுந்து நின்று பேசினேன். அவையின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு உரையாக அந்த உரை அமைந்தது. நான் பேசியதும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடியும் ஏற்பட்டது. அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு குரல், இந்த 2 பேரும் போறோம், ஒரு சீனியர் மெம்பர், மூத்த ஒரு உறுப்பினர், மேற்கு வங்கத்திலிருந்து வந்தவர் ஒரு பேராசிரியர், எங்களை பார்த்த உடனே ரவிக்குமார் தோலை தட்டி விசிக்கே விசிக்கே என்று சொன்னார். அந்த விசிக்கே என்கிற 3 எழுத்துக்கள் அவருடைய உள்ளத்திலே நெஞ்சத்திலே பதிவாகியிருக்கிறது. இந்த உரையில் நீங்கள் 2 பேரும் ஒரே சின்னத்தில் வெற்றி பெற்றீர்களா என்றும் கேட்டார். ஆமாம் என்று சொன்னோம். தோலை தட்டி கொடுத்து வாழ்த்தினார். ஓம் பிர்லா சபாநாயகர் முதல் நாள் என் பேச்சை மைக்கை ஆஃப் பண்ணி தடுத்தான். இருந்தாலும் மரியாதை நிமித்தம் நாங்க 2 பேரும் ஜெயிச்சு வந்து போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா என்ன 5 வருஷம் ஓட்டணும். அவர் தான் சபாநாயகர். இது வந்து ஒரு அரசியல் மரியாதை. கூட்டம் பாராளுமன்றத்துக்குள்ள தகராறு நடந்தா கூட ராகுல் காந்தி போய் அவரை பார்க்கணும், பிரதமரை பார்த்து கை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம். அந்த மாதிரி நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் அவர் உள்ள பார்க்க போனோம். பார்த்த உடனே எழுந்திருச்சு வரவேற்றார். வரவேற்ற உடனே அவரும் விசிக்கே என்று நினைவுபடுத்தினார். இப்ப 2 பேரும் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா, ஒரே சிறந்த ஜெயிச்சு வந்திருக்கீங்களா, வெரி குட் வெரி குட் என்று வாழ்த்தினார். இந்த அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, இந்த 1 உறுப்பினர் வெற்றி பெற்று என்ன செய்து விட போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பலாம். இந்த 1 உறுப்பினர் அல்ல, ஒவ்வொரு தேர்தலிலும் நாமே வெற்றி பெற வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது 1 உறுப்பினருக்கான இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது பொது தேர்தல்களாக இருந்தாலும் சரி, முற்போக்கு சிந்தனையுள்ள, இடதுசாரி சிந்தனையுள்ள, ஜனநாயக சிந்தனையுள்ள இந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டணி எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கு வகிக்கிற கூட்டணி, 100-40 வெற்றி. எதிர்கட்சிகள் எந்த மாநிலத்திலும் 100 வெற்றி பெறல, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது.
அந்த இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிறது. அந்த இந்தியா கூட்டணி 28 கட்சிகள் இருந்துள்ளன. அந்த 28 கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சி இந்திய அளவில், அகில இந்திய அளவில். இன்றைக்கு எந்த மாநிலத்திலிருந்து எந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்தாலும் நம்மை பார்த்ததும் வீசிக்கே என்று அழைக்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவில் வீசிக்கே இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது, அறிமுகமாக இருக்கிறது. மாதம் ஒரு முறையாவது ராகுல் காந்தி அவர்களோடும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோடும் அமர்ந்து பேசுகிற, சோனியா காந்தி அம்மையாரோடு அமர்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் அங்கம் வகிப்பதன் மூலம் கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். இந்த உறவை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். வெறும் தேர்தல் அரசியலுக்காக, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் நட்பு பாராட்டிவிட்டு பிறகு போய் வாய்க்கு வந்ததை பேசி உறவை சிதைக்கிற ஒரு அணுகுமுறை விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை வேண்டும். எல்லாவற்றிலும் அந்த நேர்மையான அணுகுமுறையின் மூலம்தான் நாம் நினைப்பதை அடைய முடியும், வெற்றியை ஈட்ட முடியும். அந்த வகையிலேதான் ஆதாயம் கருதி அரசியல் செய்யாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாம் அரசியல் செய்கிறோம். அந்த அடிப்படையிலே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு ஒரு நல்லிணக்கமான உறவாக தொடர்கிறது, நீடிக்கிறது. அந்த உறவு மேலும் வலுப்பெறக்கூடிய வகையிலேதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. அதனை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வாக்குகள் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அன்னையூர் சிவா 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் அதனை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்று நாடு சொல்ல வேண்டும், ஏடு சொல்ல வேண்டும், ஊடகங்கள் சொல்ல வேண்டும், நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய களப்பணிகள் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகோள் விடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான அண்ணன் தளபதி முக ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் அன்னையூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற உள்ள சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம். நன்றி, நன்றி. பங்கேற்ற தோழர்கள் நேமூர் ரவி, அண்ணாநகர் தந்தம், அரசனாபுரம் ராஜதுரை, மொத்தத்தூர் தீர்த்தமலை, பிரமதியம் பிரேம் உள்ளிட்ட தோழர்களையும் வாழ்த்துகிறேன். வெற்றி அழகன் என்று பெயர் சொல்லி வாழ்த்துகிறேன். வெற்றி அழகன் முகாம் சார்பில நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இப்பொழுது மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. மலர்
மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தலைவருக்கு நாடு போற்றி சிறப்பித்தார். ஜனகராஜ் அவர்கள் எழுச்சி தமிழர் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற தோழர்கள் வீரப்பன், முருகேசன், குமார், கிருஷ்ணன், ரங்கநாதன், கோபு, மனோகர், பிரகாஷ், மைக்கேல் ஆகியோருக்கு நன்றி. தோழர்கள் அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்கள், விடுதலை சிறுத்தைகள், உரத்தூர் விழுப்புரம் மேலாண் நகர்மன்ற தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தொழிலி மாவட்ட பொருளாளர் அன்பு சகோதரர் ஜனகராஜ் அவர்கள் அவருடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு பட்டாளை போற்றி சிறப்பிக்கின்றார்கள். மணி போ, ஆனா ரொம்ப தீவிரம், அது தீவிரம். அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலே போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் அந்தியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரவர்கள் உங்களே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டு தலைவர் எழுச்சி தமிழரவர்கள் இங்கே உங்களே வந்து கொண்டிருக்கிறார்கள்.